ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்ய தமிழ். நான் தான் ராகுல் பேசிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்போ இந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் வேலையை பற்றி பேசினாலோ, முக்கியமாக இன்ஜினியர்ஸ் கிட்ட வேலையை பற்றி பேசினா அவங்க ரொம்ப வருத்தத்தோடு பேசுவாங்க. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தா கூட இந்த மாதிரி சில பல வீடியோஸ் தான் வளம் வந்துகிட்டு இருக்கும். பட் என்ன பொறுத்த வரையில இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் டிமாண்டே இல்லை, இன்ஜினியர்ஸ் தான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பல பேர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே புரியுது. நீ அசிசியமா திட்டுறது புரியுது, பட் இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற பாப்புலர் ஐடி கம்பெனிஸ்ல மட்டும், அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஆக்சன்சர், இந்த மனைக்கு இருக்கிற கம்பெனிஸ்ல மினிமம் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 500,000 மேலே வேகன்சிஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த 500,000 வேகன்சிஸ் வந்து வெறும் கோடிங் ஜாப்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது ஒரு வெப் டெவலப்பராகவோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ தேவைப்படுற ஜாப்ஸ் மட்டுமே 500,000 மேலே இருக்குது. பட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கோடிங்குமே தேவையில்லை. அப்படிப்பட்ட 5 ஜாப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ஜாப்ஸ் இருக்குது, அதில் 5 ஜாப்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 ஜாப்ஸுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 இருந்து 100,000 வரைக்கும் மாதம் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ், ஈஸியாக ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெஷ்ஷர். ஸோ அது என்னென்ன, எது எது எப்படி இப்படிலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதலாவதா நம்ம பார்க்க போற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மார்க்கெட்டர். மார்க்கெட்டிங்லேயே பல விதமான ஜாப்ஸ் இருக்குது, எஸ்இஓ மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. அதுல ஒன்று தான் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உங்க கம்பெனி புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் ஆக போற மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்றது இவங்களுடைய வேலை தான். அதுவே அந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான்ஸ், கேம்பெயின்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணுறதும் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டை தான். ஒவ்வொரு ஜாப்ஸ், அதாவது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் இந்த ஜாப்ஸ் வந்து வேரி ஆகலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை வரலாம், இல்லைன்னா கம்மியாக வேலை வரலாம் அந்த கம்பெனிஸை பொறுத்து. பட் இதில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். நானே இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டராக ஒரு வெல் நோன் சென்னை ஐடி ஃபார்மில் இருந்தேன். ஸோ எனக்கு இது நல்லா தெரியும் இந்த ஜாபை பற்றி. ஸோ செம்ம டிமாண்டிங், செம்ம வெல் பேயிங் ஜாப். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ ஏன்னா மேனேஜர்னு சொல்கிற, இதை வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணணும்னு சொல்கிற, என்ன பைத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னா நீங்கள் யாரையும் மேனேஜ் பண்ண போகிறதில்ல, யாருடைய மேனேஜரும் கிடையாது, உங்களுக்கு யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட் மேனேஜர்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை டிசைன் ஐடியாவில் இருந்து, ஐடியா கிரியேட் பண்ணுறதுல இருந்து அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் மேனேஜருடைய வேலை தான். அண்ட் நிறைய கம்பெனிஸ் பொறுத்து இதை ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லாமல் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் மெம்பர், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் லீட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மேனேஜர் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்றதுக்காக. அண்ட் கம்பெனிஸ் பொறுத்து இது இந்த ஜாப்ஸ் வந்து வேரி ஆகலாம். சில பேர் வந்து ஒரு ஃபியூச்சருக்கு மட்டும் அசைன் பண்ணலாம், ஸ்டார்ட்அப்லாம் என்டையர் ப்ராடக்டே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனிஸ் பொறுத்து இது வேரி ஆகும். அண்ட் நீங்கள் கோடிங் வந்து மேக்ஸிமம் நிறையா கம்பெனிஸில் இந்த ஜாப்க்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை, பட் கம்பெனிஸ் பொறுத்து இதுவும் வேரி ஆகலாம். எங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யூசர் தான் எங்களுக்கு, ஒரு எம்ப்ளாயி தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் இதுக்கு கோடிங் ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அண்ட் இந்த ஜாப் வந்து செம்ம டிமாண்டான ஒரு ஜாப், இருக்கிற எல்லா பயிலுமே ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜாப்ஸை விட்டுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கர ஒரு கிரேசியான ஹாட் ஜாப் இது.
சொல்யூஷன். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர்ஸ். இவங்க எக்ஸ்க்ளூசிவாக வெறும் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து உங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பில் எந்தெந்த பட்டன் எப்படி எப்படி அசையணும், என்ன கலரில் இருக்கணும், அந்த பட்டனுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் இருக்கணும், இப்படி நீ எல்லாமே டிசைட் பண்ணுறவங்க இந்த ப்ராடக்ட் டிசைனர்ஸ் தான். இவங்களுக்கு கம்பெனியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க கொடுக்குற டிசைனை வச்சு தான் ஒரு டெவலப்பர் அந்த ஆப்பை கோடே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் நம்ம ஐடி ஃபர்ம்ஸ் மத்தியில். இவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ, பேசிக்காகவே எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7 lakhs per annum-ல இருந்து 18 lakhs per annum வரைக்கும் இருக்குது. நீங்கள் கம்பெனிஸ் வேரி ஆகும். அமேசானில் கூட ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறாங்க இந்த ஜாப்காக. இதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ட்ராயிங் பண்ண தெரியணும். அண்ட் டூல்ஸ் லைக் ஃபிக்மா, அடாப் எக்ஸ்டி, இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஜாபை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ரைட்டர், டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு ஆப்பாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேராக கூட இருக்கலாம். அதுக்கு கூடவே ஒரு பேப்பர் போட்டு கொடுப்பாங்களா, ஹார்ட்வேரை வாங்கினீங்கன்னா இது டெமோ எப்படி பண்ணும், இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாஃப்ட்வேர்லையும் ஐடி கம்பெனிஸ்லையும் அந்த வேலையை பண்ணுறது ஒரு ஆள் தான். இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப். ஏன் அப்படின்னா, நிறையா பேர் வாங்குற நிறையா யூசர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இனிஷியலாக எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணோடனே அவங்க பார்க்குற முதல் விஷயம் அந்த ஆப்னுடைய டாக்குமெண்டேஷன், அந்த சாஃப்ட்வேர்னுடைய டாக்குமெண்டேஷன் தான். அதை எழுதுறவங்க இந்த டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டரே இந்த வேலையை சேர்த்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெரிய பெரிய கம்பெனிஸில் இதுக்குன்னே தனியாக ஆளை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs இருந்து 5 lakh per annum-ல இருந்து 10 lakh வரைக்குமே இவங்க கொடுக்குறாங்க இந்தியாவில். நம்ம லிஸ்ட்ல 5th and final இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் டிசைனர்ஸ். ப்ராடக்ட் டிசைனர் பற்றி சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆப்ஸ் மட்டும் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது ஆப்பு, சாஃப்ட்வேர், வெப்சைட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் டிசைட் பண்ணுவாங்க. இந்த விஷுவல் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட், இப்போ நீங்கள் கூகுளில் பார்க்குற டூடில்ஸ், இவங்க எல்லாமே பண்ணுறது இந்த விஷுவல் டிசைனர்ஸ் தான். ஸோ சொல்ல போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூகுளில் கூட இதுக்கு செம டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு நீங்கள் அது ப்ராடக்ட் டிசைனர்ஸ்க்கு சொன்ன மாதிரியே நல்லா வரைய தெரிஞ்சிருக்கணும், அந்த அடாப் எக்ஸி, இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி பல ஆப்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்லா டிசைனிங் சென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதனுடைய பேசிக் சேலரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50 thousand இருந்து 1 lakh per month வரைக்கும் பே பண்ணுறதுக்கு இந்தியாவிலேயே நிறையா கம்பெனிஸ் வில்லிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, தேங்க் யூ ஹேவ் இட். தீஸ் ஆர் தி 5 tech ஜாப்ஸ் தட் டசன்ட் ரெக்வயர் எனி கோடிங் நாலேஜ். எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் இது வெறும் 5 jobs மட்டும்தான். இது தாண்டியும் பல ஜாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனியில் கோடிங் ஜாப் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல பேமெண்ட்டில் ஃப்ரெஷராகவே ஜாயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறையா போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு செம ஸ்கில்ஸை தேவைப்படும். ஸோ அதை பற்றின எல்லா போஸ்ட்டும் நான் என்னுடைய லிங்க்டின்ல நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும் நீங்கள் லிங்க்டின்ல கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். கண்டிப்பாக வேலை எல்லாத்துக்கும் இருக்குது, நீங்கள் போய் தேடணும், நீங்கள் போய் உழைக்கணும் அதுக்காக. ஸோ நம்ம இனிமேல் இந்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சில பல கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை இம்ப்ரூவ் பண்ணலாமா, டிஸ்கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய். சி யூ. திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திபிகல் தமிழன் சைன் ஆஃப். பை.